ஹே ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு தியாகு கேமர் தமிழ். ஸோ இந்த கேமில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்லி பைக் சேலஞ்ச், அதாவது பைக்கை தவிர எதுவுமே வந்து எடுக்க போகிறதில்ல. மெட்கிட்டு, வெஸ்ட்டு, ஹெல்மெட் எதுவுமே எடுக்க போகிறதில்லைங்க. வெறும் பைக்கை மட்டும் வச்சு கேமை வந்து விளையாட போகிறோம். அப்படி விளையாடி நம்மளால் கீழே எடுக்க முடியுதா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இதை வந்து பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக நம்ம எப்போவுமே ஒரே மாதிரியே விளையாடணும் வச்சுக்கோங்களேன், அது வந்து போர் அடிச்சிடும். ஸோ இது மாதிரி அடிக்கடி எதாவது கிறுக்கத்தனமாக பண்ண தான் கேம் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக போவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பெர்முடா மேப் தான் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மேப்பில் நம்மக்கிட்ட யாராவது வந்து மாட்ட போகிறனா இல்லை ஏதாவது ஃபன்னி கிளிப்ஸ் வந்து கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பீக்கில் வந்து இறங்கலாம். பைக் வந்து ஆக்சுவலி பீக்கு கீழே ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அங்கே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து இப்போ வந்து பீக்கு கீழே வந்து இறங்க போகிறேன். ஒருவேளை அங்கே பைக் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்கே பைக் இருக்கோ அந்த இடத்துக்கு ஓடி போயிட்டு பைக்கை எடுத்து அந்த பைக்கை வச்சு தான் இந்த கேம் முழுக்க நம்ம வந்து விளையாட போகிறோம். பீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து சண்டை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இங்கேயே நம்மளுக்கு பைக் கிடச்சிச்சின்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லோரும் அடிச்சுக்கும் போது முடிஞ்சால் நம்ம பைக்கில் போய் எல்லோரையும் வந்து கீழே எடுத்துடலாம். ஸோ இங்கே ஏதோ ஒரு வண்டி ஒன்று தெரியுது, ஆனால் அது கார் மாதிரி இருக்குது. ஆமாம், கார் தான், ஆனால் பைக் கிடையாது. பட் நம்ம காரை வந்து எடுக்க போகிறது கிடையாது. ஒன்லி பைக் சேலஞ்சுனா பைக்கு மட்டும்தான். ரூல்ஸ் ரூல்ஸாக தான் இருக்கணும், பஞ்சாயத்து பஞ்சாயத்தாக தான் இருக்கணும். பைக் இங்கே யூஸ்வலாக இருக்கும், ஒரு பைக் இங்கே வந்து விட்டு வச்சுருப்பானுங்க, ஆனால் இந்த வாட்டி வந்து பைக்கு விடலை. ஸோ நீங்களும் வந்து இப்போது நம்ம இறங்குறத வச்சே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், எங்கெங்கே கார் கிடைக்கும், எங்கெங்கே பைக் கிடைக்கும் அப்படின்னு. ஒரு சில டைமில் உங்களுக்கு கன்று கிடைக்கல அப்படின்னுங்களா, நீங்கள் கார் பக்கத்தில் ஏறி காரை எடுத்துட்டு நீங்கள் வந்து கிளம்பி ஓடி போயிடலாம் எனிமிக்கிட்டேருந்து தப்பிச்சு. ஸோ பைக் வந்து இங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். நம்மளுக்கு வந்து குளோவால் வந்து பெட்டி கொடுத்துருக்கேன், ஆனால் குளோவால் நம்மளுக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா நம்ம ரூல்ஸ் படி நம்ம ரூல்ஸை மதித்து தான் நம்ம வந்து விளையாடி ஆகணும். பைக்கு இங்கே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் இங்கே எனிமி இருப்பானுங்க. ஏன்னா ஹை லூட்டு கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் ஒரு எனிமி ஒருத்தி ஓடி வரா, அது வந்து வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவள் வந்து நம்ம லாபியில் பார்த்தோம் இல்லையா, அதே அந்த ரோஸ் கலர் மண்டக்காரி தான் அவள் அந்த வீட்டுக்கு மேலே ஏறிட்டா. ஸோ பைக்கு நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஒருவேளை அவள் அந்த வீட்டை விட்டு கீழே இறங்கினா பைக்கை வச்சு ஒரு ஏற்றி ஏற்றிடலாம், ஆனால் அவள் கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு கீழே இறங்க மாட்டாள். ஏன்னா அவள் இப்போ தான் இறங்கியிருக்கா, கன்னு இல்லாமல் அவள் கண்ணை வந்து தேடிட்டுருக்கா. உங்களுக்கு கண்ணை சத்தம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். கண்ணை எடுத்து லோட் பண்ணிகிட்ருக்கா. சரி, இங்கே நம்ம ஒரு ரெண்டு மூணு சுற்றி பார்ப்போம். ஒரு வேளை அவள் வெளியே வந்தா அப்படின்னா பைக்கை வச்சு ஏற்றிடலாம். பைக்குடைய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் கிட்டே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஏற்றினா கண்டிப்பாக வந்து காலி ஆகிடுவா. ஆனால் அவள் கீழே வர மாதிரி தெரியல. சான்ஸ் கிடச்சா கண்ணை எடுத்து நம்மளை போடுற மாதிரி தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே கண்டிப்பாக அவள் கீழே இறங்கி வரமாட்டா. நம்ம ஒன்று இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், இல்லை அவள் கையாளர்கள் ஆகணுங்கிற மாதிரி தான் அவள் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருப்பாள். சரி, நம்ம எதுக்காக ஒம்புக்கு போய்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து நம்ம வந்து கிளம்பிடலாம். இப்போ எங்கே போகலாம் அப்படின்னா பீக்குக்கு வேணாம், பீக்குக்கு ஏற முடியாது. பீக்கில் ஏறும் போதே நம்ம கழுத்தில் அடித்து காலி பண்ணுறானுங்க. சரி, நம்ம வந்து மில்லுக்கு போய் பார்ப்போம். மில்லில் யாராவது ஒன்று ரெண்டு சிக்கனா அப்படின்னா மில்லுலேயே நம்ம வந்து கேம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ மில்லுக்கு போய் பார்ப்போம். என்னடா ஜோன் முழுக்க இப்படியே தான் சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ எவனா ஓப்பனில் மாட்டினா அப்படின்னா ஏதாவது பம்பரை கட்ட வண்டியை மாட்டினானா மண்டையில் ஏற்றி நம்ம வந்து கீழே வந்து எடுத்துடலாம். அது மாதிரி அவனை மாட்டுவானா நானும் பார்த்துட்ருக்கேன், ஆனால் யாருமே வந்து மாட்டவே இல்லை. ஸோ மில்லுக்கு நம்ம வந்து ஏறி பார்ப்போங்க. மில்லில் கண்டிப்பாக யாரும் ஆள் இருப்பானுங்க. ஸோ மில்லுக்கு வந்து நம்ம வந்து ஏறி பார்த்துருவோம். ஒரு கை ஆளே இல்லாமல் வெறி சோடி கேம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காண்டாக தாங்க இருக்கும். நிறைய டைம் வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னு தெரியல, எல்லாம் எங்கே போய் ஒளிஞ்சிருக்கானுங்கன்னு தெரியல. கடைசி சீசனில் மட்டும் குபு குபுன்னு எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க. மில்லுக்கு வந்து இப்போ நம்ம வந்து வண்டியை வந்து ஏற்ற போகிறோம். கண்டிப்பாக இங்கே எனிமி இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதையும் யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் மில்லு சைடில் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் இங்கேயே இறங்குவானுங்க. நம்ம அங்கேயே இறங்கினாலும் கீழே ஆட்டோ தான் நிற்கும் கண்டிப்பாக. மில்லில் பழைய மாதிரி காரு ஜீப்பெல்லாம் நிற்கிறது இல்லைங்க, வெறும் ஆட்டோ நிறுத்தி நம்ம வந்து ஏமாத்திடுறானுங்க. ஸோ மில்லுக்கு வந்துட்டோம். எவனா இருக்கான்னு சரி, மேலே நம்ம வந்து வண்டி ஏற்றி பார்ப்போம். மேலே ஏறாது போலயே. சரி, ரிவர்ஸ் கியர் போடு. உலகத்திலேயே பைக்கில் வந்து ஃபஸ்ட் வச்சு ரிவர்ஸ் கியர் கண்டுபிடிச்சே ஃப்ரீஃபயர் தாங்க. இந்த டெக்னாலஜியை மற்ற பைக் கம்பெனிகளெலாம் கண்டுபிடிச்சாங்கன்னா பைக் இன்னும் நல்லா சேல் ஆகும். இங்கே எவனும் எனிமி இருக்கிற மாதிரி தெரியலை. சரி, நம்ம மேலே போய் மேலே ஏதாவது எனிமி இருக்கானான்னு செக் பண்ணுவோம். இங்கே ஏதோ எனிமி இருக்கிற மாதிரி தெரியுது. எனிமி இருக்கான்னு நினைக்கிற மேலே நம்மளை போட்டுவானோ கூட ஆரம்பிச்சுதான். ஆனால் யாரை சொல்கிறான்னு தெரியல. நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரி
லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கையை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து போயிடுவோம் நம்ம. ஸோ இனிமேல் நம்மளை இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம வந்துட்டு காலி பண்ணி ஆகணும். இந்த நேரம் பார்த்தா இந்த பைக்கு கோலார் பண்ணிகிட்ருக்கு. சீக்கிரம் எடுத்து தொல முடியும், சீக்கிரமாக போட எப்படியாவது அவங்ககிட்ட இந்த எஸ்கேப் ஆகிடணும். ஏன்னா 20 பேர் அலைவு இருக்காங்களா, சரி 20 பேர் அலைவு. இது கூட நம்ம செத்தாலும் கேம் வந்து நல்லா இருக்காது. ஒரு கில்லாச்சும் எடுக்க நம்ம வந்து ட்ரை பண்ணுவோங்க. கண்டிப்பாக எவனா ஒரு இழுத்தவன் மாட்டுவான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஒருத்தவன் நமக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கான் பாருங்கள். ஐயோ எஸ்கேப் ஆகிட்டானே அவனை எப்படியாவது ஏத்துறா அவனை. 52 டேமேஜ். சரி திரும்பி வந்து இன்னொரு ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த நாய் வீட்டுக்குள்ளே ஓடிச்சு, கண்டிப்பாக அவன் வெளியே வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனை பார்த்தா நம்மக்கிட்ட அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. போய் ஒரு ரவுண்ட் அடித்து பார்ப்போம், இல்லைனா ஹாரன் அடித்து நம்ம வண்டியில் ஏறணும். நம்ம வண்டியில் ஏற்றிட்டு போயிடலாம் அவனையும். ஹாரன் நடுறாடி ஹாரனும் அடித்தாச்சு. அந்த நாய் வெளியே வர மாதிரி தெரியலை. அந்த நாய் ஒருவேளை நம்மளை போட பார்க்குதோ அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஏற்றிடுவோம். ஐயோ என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க. 164 டேமேஜ். இன்னொரு ஒரு யூட்டன் பைக் ஜீப்பை எடுத்துட்டாங்க. அவன் வந்து பிளான் பண்ணிட்டான், என்ன சேஸ் பண்ணி அவர் வந்து முடிக்க போகிறாராம். இந்த திமிர் படத்தில் வர சேசிங் சீன் மாதிரி அவர் வந்து நினச்சிட்டு இருக்காரு போல். நம்ம வந்து விஷால் பைக்கில் போயிட்டுருக்கோம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லாலு, அவர் வந்து ஸ்கார்பியோ காரில் வந்துட்டுருக்காரு. சரி அவன் என்ன தான் பண்ணுறான்னு நம்மளும் வந்து பார்த்துருவோம். பைக்காக காரான்னு இன்றைக்கி ஒரு கை நம்ம வந்து பார்த்துருவோங்க. அவன் வந்து வரட்டும். ஸோ எப்படி நம்மளை வந்து ஏற்றிக்கு இந்த நேரம் பார்த்தா பைக் இப்படிலாம் கோளாறு பண்ணுது. சீக்கிரமாடா. இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. அவனுக்கான டிரைவிங் சரியாக தெரியாது போல். என்ன ஏற்ற வந்து கீழே ரிவருக்குள்ளே வந்து ஜீப்பை வந்து இறக்குறான். சரி அவன் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறான் நம்மளும் வந்து பார்த்துருவோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் வந்து ஓட்டிகிட்ருக்கான். சரியாக டிரைவிங் லைசன்ஸ் வாங்காதவன் போல் சுஸ்தமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கான். ஜீப்பை வச்சுக்கிட்டு பைக்கிட்ட வந்து கஷ்டப்பட்டுருக்கான் அவன். ஒரு ஏற்ற ஏறுனா பைக் வந்து பறந்துடும், ஆனால் அது தெரியாமல் பண்ணிகிட்ருக்கான். ஆளக்கானாங்க அவன், எங்கே போனான்னு தெரியல. ஆரன் அடித்தாலும் தெரியல, எங்கே இருக்கான்னு தெரியல. நம்மளை சேஸ் பண்ணி வந்தோம், எங்கே ஓட்டான்னு தெரியல. இதோ ஓடிட்டுருக்கான் பரதேசி, வண்டி ஓட்ட தெரியாமல் காரை வந்து லிவரில் கவுத்துருச்சு. சரி இப்போ எப்படியாவது வேண்டிய எஸ்கேப் ஆகி ஆகணும். நீச்சல் அடிச்சுக்கிட்டே ஓடிடலாம். ஜீப்புக்கு அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் நான் வந்து வந்து ஓடிடலாங்க. இவன் வந்து இவனை வேற எவனோ அடிக்க ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா. லாங் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாட் கன்னை வச்சு அடிச்சிட்ருக்கான். இன்னொருத்தன் வர மேலேருந்து இறங்குறான். எப்படியும் அவனுங்களுக்கு சண்டை நடக்க போகுது. நம்ம அப்படியே பேக் டோர் வழியை எஸ்கேப் ஆகி ஓடிட போகிறோம். இப்போ மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவனும் போட்டு தள்ள போகிறான். நம்ம அந்த சாக்கில் ஓடிடுவோம். ஆனால் இந்த விஷயத்தில் நமக்கு ஒரு நல்ல விஷயம், மேலே இருக்கிறவன் நம்ம இங்கே இருக்கிறதே பார்க்கவே இல்லை. நம்ம அப்படியே யாரையுமே கண்டுக்காத மாதிரி பேக் டோர் வழியாக ஓடி போயிடுவோம். எனக்கு வருத்தம் என்னென்னா பைக் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ வருத்தம். நான் அவனை கில் பண்ணணுன்ற நோக்கத்தோடு ரிவர்ஸ் போட்டது ரொம்ப பெரிய தப்பு. நான் பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டுருக்கணும். அட்லீஸ்ட்டு லாஸ்ட் ஜோனுக்காச்சும் நான் வந்து பைக்கிலேயே வந்து போயிருப்பேன். அந்த பரதேசி நாய் என்னை சேஸ் பண்ணதால் என் பைக்கும் வந்து போயிடுச்சு. லெஃப்ட்டில் வேற ஒருத்தன் ரோப்பில் இறங்கியிருக்கான், பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அடிக்க ஆரம்பிச்சான். ஸோ இவன் கையில் தான் நம்ம கேம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஜோன்லேயே செத்துடலாமா? வேணாம் வேணாம், நம்ம சாவு எப்போவுமே வீர மரணமாக தான் இருக்கும்.